அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியபில் பார்க்க இருப்பதும் எதிர்வெரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாக அனைத்து அணிகளும் ஆறு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கமைய சிஎஸ்கே அணியானவர்கள் அந்த விதியின் அடிப்படையில் ஆறு வீரர்களை ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்வது என்கின்ற முடிவினை எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் எந்தெந்த ஆறு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளப் என்பது தொடர்பாகவும் அந்த ஆறு வீரர்களிலே எந்தெந்த வீரர்களுக்கு எவ்வளவு தொகையினை அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளப் பூண்டார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடிய காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் எஸ் கணினர் முன்பாக ஆறு வீரர்களை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சற்று குறைவாகவே காணப்படுகின்றது அவர்கள் பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் நான்கு வீரர்களை முன்பாக தக்க கொண்டு இரண்டு வீரர்களை அவர்கள் ஆர்டிஎம் பெற்றுக் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் அமையும் என்பது எனது கண்ணமாக காணப்பட்டது மாறுதலாக ஒரு சில பேரை சிஎஸ் கண்ணர் ஆறு வீரர்களை அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக தக்கவைத்துக் கொள்வது என்கின்ற முடிவினை எடுப்பார்களாயின் முதலாவதாக அவர்கள் தக்கவைத்துக் கொள்கின்ற முறையில் அவர்களுடைய அனைத்து ருத்ராஜ் ருவாட் அவர்களை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அமைத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் என்கின்ற தொகையை அவர்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இரண்டாவது வீடாக வெளிநாட்டு வீச்சாளராக காணப்பட்ட அவர்களை தக்க வைத்துக் கொள்வார்கள் இதன் மூலமாக அவருக்கு பதினான்கு கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் மூன்றாவதாக தீபக்சகார் அவர்களை தக்க வைத்துக் கொள்வார்கள் இதன் அடிப்படையில் தீபக்சகார் அவர்களுக்கு பதினோரு கோடி ரூபாய் என்கின்ற தொகையில் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதனை அடுத்து நான்காவது வீரராக ரவீந்திர ஜடேஜா அவர்களை ஒப்பந்த செய்து கொண்டு கோடி ரூபாய் என்கின்ற தொகையை கொள்வார்கள் இதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ருத்ராஜ்வாட் ரவீந்திர ஜடேஜா ஆகிய இரண்டு வீரர்களும் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட வீரர்களாக அமைந்து கொள்வது இது சி எஸ் கண்ணுக்கு ஒரு பலமானபடியுமாகவே அமைந்து கொள்ளும் அதனை அடுத்து ஐந்தாவது வீரராக அவர்கள் சிவன் ரூபே அவர்களை தக்கவைத்துக் கொண்டு அவருக்கு பதினான்கு கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் மற்றும் அன் கிளையர் என்கின்ற முறையில் எம் எஸ் அவர்களை தக்க அவருக்கு நான்கு கோடி ரூபாயினை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் தான் அமையும் ஆனால் சிஎஸ் கண்ணர் இவ்வாறு ஆறு வீரர்களை ஏலத்துக்கு முன்பாக பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் இல்லை அவர்கள் பெரும்பாலும் நான்கு அல்லது ஐந்து வீரர்களை மட்டுமே பாதுகாத்துக்கொண்டு அவர்கள் இரண்டு அல்லது ஒரு ஆர்டிஎம் முறைமையினை அந்த ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் அமையும் என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்